ஹலோ நண்பா, வெல்கம் டு ஒன் மேன் டிகே சேனல். ஐபிஎல்ல டாப் 10 சிக்ஸர்ஸ் அடித்த பேட்ஸ்மேனை பார்க்கலாம். வாங்க வீடியோ கிளப்லாம். நண்பாள், நம்ம 10th பிளேஸில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, ராபின் உத்தப்பா. இவர் 189 மேட்ச்சில் 163 சிக்ஸர்ஸ் அடிச்சிருக்காரு. 9th பிளேஸில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, வாட்ஸனை பற்றி தான் பார்க்க. இவர் 149 மேட்ச்சில் 190 சிக்ஸர்ஸ் அடிச்சிருக்காரு. இது வந்து சிஎஸ்கேக்காக அடிச்சிருக்காருன்னு சொல்ல முடியாது, நிறையா டீமில் இவர் நிறையா ஆடியிருக்காரு. அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் 8th இடத்துல சுரேஷ் ரெய்னாவை பற்றி பார்க்க போகிறோம். இவர் வந்து 193 மேட்ச்சில் 194 சிக்ஸர் அடிச்சிருக்காரு. இந்த வருஷம் வந்து இவர் விளையாண்டுருந்தாருன்னா கண்டிப்பாக இன்னொரு 10 சிக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், 200 தொட்டிருப்பார். என்ன விளையாடாது, எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, முக்கியமாக சிஎஸ்கே ஃபேன் எனக்கும் கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் இல்லை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டேவிட் வார்னர். வந்து 7th பிளேஸில் இருக்கார், இடம் பிடிச்சிருக்காரு. 145 மேட்சுக்கு 195 சிக்ஸர்ஸ் அடிச்சிருக்காரு. சூப்பரான ஒரு பேட்ஸ்மேன் யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது, சூப்பரான ஒரு கேப்டனும் கூட. 6th உள்ள லிஸ்ட்டில் யாருன்னு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிரண் பொல்லார்ட் தான் இருக்கார். எம்ஐக்கியாக நிறையாவே சிக்ஸ் அடிச்சிருக்காரு, பார்க்கலாம். இவரை பார்த்தீங்கன்னா 168 மேட்ச்சில் 194 சிக்ஸர்ஸ் அடிச்சிருக்காரு, சூப்பரான ஒரு பேட்ஸ்மேன். அடுத்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, 5th பிளேஸில் விராட் கோலி. ஆர்சிபி ஃபேன் யாராக இருக்கீங்களா, அவங்க வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 191 மேட்ச்சில் 202 சிக்ஸ் அடிச்சிருக்காரு, சூப்பரான ஒரு பேட்ஸ்மேன். பட் நல்ல கேப்டன் கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் என்னை கேட்டால். அடுத்து நம்ம 4th பிளேஸில் பார்க்கப்படுறது, ஆமாங்க, ரோஹித் சர்மா. அவர் வந்து 200 மேட்சுக்கு 213 சிக்ஸர் அடிச்சிருக்காரு. ஒரு நல்ல பேட்ஸ்மேன், ஒரு நல்ல ஹீட்டர், ஒரு நல்ல கேப்டனும் கூட. இவருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் பிடிச்ச நம்பர் 7 தல தோனி. நான் வந்து தல தோனியோட ஃபேன் தான். இவர் வந்து நம்பர் 3, அதாவது டாப் 3 லிஸ்ட்டில் இருக்கார். இவரை பார்த்தீங்கன்னா 204 மேட்ச்சுக்கு 216 சிக்ஸர்ஸ் அடிச்சிருக்காரு, சூப்பரான ஒரு பேட்ஸ்மேன், சூப்பரான ஒரு ஃபினிஷர். அடுத்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஏபிடிபிலியர்ஸ். இவர் வந்து நம்பர் 2 பொசிஷனில் இருக்கார். 165 மேட்சஸில் 235 சிக்ஸர்ஸ் அடிச்சிருக்காருன்னா, இவர் வந்து கொஞ்சம் நல்ல பேட்ஸ்மேனாக தான் இருக்கணும் இருப்பார். அடுத்து நம்ம 1st பிளேஸில் பார்க்க போனோம்னா, கிறிஸ் கெயில். இவர் வந்து 1000 சிக்ஸர்ஸ் T20 மட்டும் அடிச்சிருக்காரு. அப்படின்னா நம்ம ஐபிஎல்லில் எவ்வளோ சிக்ஸர் அடிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 149 மேட்ச்சில் 349 சிக்ஸர் அடிச்சிருக்காருன்னா, அது வந்து யாராலுமே முடியாது. இப்போ இவர் வந்து 1000 சிக்ஸர் அடிச்சிருக்காருன்னா அது பெரிய விஷயம். வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு இன்ட்ரெஸ்டிங்கான ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒன் மேன் டிகே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, ஷவுட் அவுட்.